தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய இன்னும் ஒரு வாரமே உள்ள நிலையில் அரசியல் கட்சித் தலைவர்கள் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் சென்னையில் அஇஅதிமுக இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி மயிலாப்பூர் ஆயிரம் விளக்கு சைதாப்பேட்டை அரும்பாக்கம் அண்ணாநகர் உள்ளிட்ட பல இடங்களில் திறந்த வாகனத்தில் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் முக்கியமான மையங்களில் உரையாற்றிய அவர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தில் மின்வெட்டு இருந்ததாகவும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பொறுப்பேற்ற இரண்டே ஆண்டுகளில் மின்வெட்டு இல்லாத நிலைமையை உருவாக்கியதாகவும் அவர் கூறினார் அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் கொரோனா தொற்று காலத்தில் ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அம்மா உணவகம் மூலமாக இலவசமாக உணவு அளிக்கப்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார் சிறுபான்மை மக்களுக்காக பல நலத்திட்டங்களை அஇஅதிமுக அரசு நிறைவேற்றியதாகவும் காய்தே மில்லத் பயில் இஸ்லாமிய பல்கலைக்கழகம் ஒன்று தொடங்கப்படும் என அஇஅதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் சிறுபான்மை மக்கள் தமிழகத்தில் எந்தவித அச்சமும் இல்லாமல் அமைதியாக வாழ்வதற்கான சூழ்நிலையை அஇஅதிமுக அரசு ஏற்படுத்தியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டார் தமிழகத்தில் கடந்த பத்தாண்டு கால அஇஅதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று அணைக்கட்டு அருகே பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தொழில்துறை உட்பட பல்வேறு துறைகளில் தமிழகம் பின்தங்கியுள்ளதாக கூறினார் திமுக ஆட்சி அமைந்தால் ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும் என்றும் மாநில அரசின் துறைகளில் காலியாக உள்ள மூன்றரை லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்றும் அவர் கூறினார் வேலூர் மாவட்டத்தில் தோல் தொழில் பூங்கா மலர்பூங்கா ஜவுளி பூங்கா மற்றும் சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அவர் அளித்தார் பொதுகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிக நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்